இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வார் என ஆளுநருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதில் கடிதம் எழுதியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சர் பதவியில் இருந்து செந்தில் பாலாஜியை டிஸ்மிஸ் செய்வதாக ஆளுநர் ஆர் என் ரவி நேற்று அறிவித்தது தமிழ்நாடு அரசியலில் புதிய புயலை கிளப்பியது. OASIS FERTILITY 65,000 தம்பதிகளுக்கு பெற்றோராகும் கனவு நனவாக உதவியிருக்கிறது. இலவச கன்சல்டேஷனுக்கு அழைக்கவும் 9015245245. குறிப்பாக முதலமைச்சரின் ஒப்புதல் இன்றி அமைச்சர் ஒருவரை ஆளுநரை நீக்குவது அரிதிலும் அரிதான ஒன்று. இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட பலரும் கண்டனம் தெரிவித்தனர். இந்த விவகாரத்தை சட்டரீதியாக எதிர்கொள்வோம் என தமிழக முதல்வர் அறிவித்தார். அடுத்த சில மணி நேரங்களிலேயே அமைச்சர் பதவியில் இருந்து செந்தில் பாலாஜி நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட உத்தரவை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு எழுதிய கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விவகாரத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் அறிவுறுத்தலின் பேரில் மத்திய அரசு தலைமை வழக்கறிஞரிடம் ஆளுநர் ஆலோசனை நடத்தவுள்ளார். எனவே செந்தில் பாலாஜி பதவி நீக்கம் தொடர்பான உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த கடிதத்தில் செந்தில் பாலாஜி கைதானது குறித்து என்னிடம் நீங்கள் கூறவில்லை. அமைச்சரவை இலக்கா மாற்றம் தொடர்பான உங்கள் பரிந்துரையை ஏற்றுக்கொண்டேன். எனது அறிவுரையை மீறி செந்தில் பாலாஜியை அமைச்சரவையில் வைத்திருப்பது ஆரோக்கியமான சூழல் இல்லை. இலாக்கா இல்லாத அமைச்சராக அவர் தொடர்வார் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்த பதில் ஏமாற்றம் அளிக்கிறது. அவர் அமைச்சராக நீடிப்பதில் எனக்கு விருப்பமில்லை. செந்தில் பாலாஜியை நீக்க வேண்டும் என கோரியதற்கு உரிய விளக்கம் தராமல் June 1 மற்றும் 16 தேதிகளில் விரும்பத்தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி கடிதம் எழுதினீர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் பதில் கடிதம் எழுதியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதில் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடர்வார் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது. அரசியல் அமைப்பு சட்டப்படி அமைச்சரை நீக்குவதற்கு ஆளுநருக்கு அதிகாரம் கிடையாது. ஆளுநர் தெரிவித்துள்ள கருத்துக்கள் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது. அமைச்சராக யாரை நியமிக்க வேண்டும் என்பது முதலமைச்சரின் உரிமை. அமைச்சர் பொறுப்பில் புதிதாக ஒருவரை சேர்ப்பதோ அல்லது நீக்கம் செய்வதோ முதல்வரின் முடிவுகளுக்கு உட்பட்டது. பதவி பிரமாணம் செய்து வைக்க மட்டுமே ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது. முதலமைச்சர் தலைமையின் கீழ் செயல்படும் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆளுநருக்கு எந்த உரிமையும் கிடையாது என்று ஆளுநர் ஆர் என் ரவிக்கு பதில் கடிதம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதியுள்ளதாக சொல்லப்படுகிறது. OASIS FERTILITY 65,000 தம்பதிகளுக்கு பெற்றோராகும் கனவு நனவாக உதவியிருக்கிறது. இலவச கன்சல்டேஷனுக்கு அழைக்கவும் 9015245245.